ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன். நான் உங்கள் சபரி. இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நாய்க்குட்டி மாதிரியே ஒரு முயல் குட்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ உங்களுக்காகவே. இதுதாங்க பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய எருமை மாடு. இந்த எருமை மாட்டில் வந்து சவாரி செய்கிறதுக்காக இங்கே உள்ள மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மணாலியில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. நீங்கள் முன்னாடி இருக்க அந்த யாக் ரைடு பார்த்துருப்பீங்க, பட் அது பனிக்குள்ளே இருந்திருக்கும், கொஞ்சம் தெளிவாக தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த எருமை மாட்டுக்கு பாருங்கள், எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள். அந்த பனியை தாங்கக்கூடிய ஒரு முடி இருக்குது பாருங்கள். இதிலிருந்து தான் அந்த கம்பெனிலாம் செய்வாங்க, பட்டு ஆட்டுடைய ரோமத்திலேருந்து செய்வாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அடுத்தது ஒரு நாய்க்குட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இது நாய்க்குட்டி கிடையாது, இது முயல் குட்டி. சரிங்களா, ஒரு பண்ணை வளர்ப்பு முறைகளில் முயலை நாய்க்குட்டி மாதிரி நல்லா புசு புசுன்னு அழகாக வளர்த்துருக்காங்களா. இங்கே வந்து அது அங்கே வந்து இது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு. இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்கும், சாரி இந்த முயல் குட்டி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, அந்த புசு புசு நாய் மாதிரி. ஓகேயா, இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. வெறும் 20 ரூபா 30 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த முயல் குட்டியை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது முயல் குட்டி இல்லைங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலே அப்படி தொட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறீங்களா, எப்படி மூக்கெல்லாம் பாருங்கள், அந்த கண்ணெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பெருசாக நம்ம பார்த்தது இருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். பட் இது ரொம்பவே சூப்பர். இதையும் அதுதான் அந்த கோயில் முன்னாடி வந்து வீடியோஸு இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக இந்த முயலை வந்து வளர்த்து கொண்டு வந்து இந்த ஃபோட்டோவுக்கு மட்டும்தாங்க. நான் கூட சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போய் விற்கலாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் இல்லை. இது ஃபோட்டோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த முயலை வந்து இவங்க வந்து வாடகை கொடுக்குறாங்க. வெறும் 20 ரூபா 30 ரூபா தான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது. இந்த சின்ன பிள்ளைகள் போகிற வந்தவங்க எல்லாருமே இங்கே ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நானும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன், பட் கடைசியில் இங்கே வந்து வந்தால் அந்த ஃபோட்டோவே காணோம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு போடலை. பட் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் புதுமையாக இருந்தது. வெறும் 20 ரூபா 30 ரூபா தான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பட் அவங்க அந்த முயலுக்கு எவ்வளோ தீனி வாங்கி கொடுத்து இவ்வளோ புசு புசுன்னு வளர்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி அச்சசலாக நாய்க்குட்டி மாதிரியே இருக்குங்க. இது முயல்னு யாருமே சொல்லவே முடியாது. நம்ம தூக்கி பார்த்தா கூட அந்த அந்த கத்தாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நாய்க்குட்டின்னு தான் சொல்லுவாங்க. முயல் அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக, எப்போ என்னால் அந்த வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த நம்ம ஊரில் ஒரு பெரிய முயல் நான் பார்த்ததில்லை, எனவே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கே வந்து இந்த மாதிரி சுற்றுலா வரவங்களுக்கு இந்த முயலை வாடகைக்கு கொடுத்து அதோடைய அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் இவங்களுடைய ஒரு வாழ்க்கையின் முதலீடே. ரொம்ப கஷ்டங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேறு சுற்றுலாத்துறையை நம்பி தான் இந்த மணாலியே இருக்குது. சுற்றுலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். இது மணாலியில் அந்த நான் காரில் போகும்போது எடுத்தேன், மேலே அந்த பனி தெரியுதா. அடுத்து வந்து அந்த பனி பிரதேசத்தை நடுவில் அந்த மணாலியில் நான் போயிட்டு ஒரு இடத்துலேருந்து வரும்போது ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும், சாப்பர் வந்துட்டு போகும், அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வாய்ஸ் மட்டும் நான் அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு அந்த ஸ்ன்னு வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். இது சுலாங்வேலி போகக்கூடிய ஒரு பாதை. சுலாங்வேலி நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பைக்கில் போனேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் ரொம்ப காசுங்க. இது ஹெலிகாப்டர் இல்லையா, சாப்பரில் போகிறதுக்கு வந்து காசு அதிகம் கேட்பாங்க. என்னிடத்தில் பட்ஜெட் இல்லை, அதனால் வந்து நான் போகல. சப்போஸ் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சாப்பரில் புக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க மணாலி. கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்த இடம் கூட சொல்லலாம். இவ்வளோ குளிரில் மக்கள் இவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கே ஃபுல்லு அரிச்சிருங்க. உண்மையிலே எனக்கு இந்த குளிர் வந்து செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஆனால் 2-3 நாட்களுக்கு அப்புறம் என்னுடைய உடம்பு வந்து இந்த குளிருக்கு வந்து ரொம்பவே பழக்கப்பட்டிருச்சு. சரிங்களா, கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அந்த 2-3 நாட்களுக்கு அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தது. அந்த கையும் ஓரளவு வீட்டை மறைக்க வந்து சரியாக இருந்தது. அந்த சாப்பர் கிளம்புது பாருங்கள், இங்கே இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மேலே பறந்து போகிறது. அந்த கீழே பனி, மேலே அந்த பனிமலை, அதில் வந்த ஒரு சாப்பர் பறந்து போகிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.